கோவை கசன்ஸ். இன்னைக்கு நம்ம வேப்பம்பு பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வேப்பம்பு உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் அது எந்த விதத்திலையுமே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பூண்டு கூட சேர்த்து குழம்பா செஞ்சு தரும்போது அதில் வேப்பம்பு இருக்குதுங்கிறதே தெரியாதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் சீக்கிரமாக வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி இந்த வேப்பம்பூவில் ஏகப்பட்ட நன்மைகள் அடைஞ்சிருக்குங்க. வாங்க இப்போ வேப்பம்பூவை வச்சு அருமையான ஒரு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வேப்பம்பூ பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு வடைசட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வேப்பம்பூ எடுத்துருக்கேங்க. இது ஈஸியாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். எண்ணெயில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது எண்ணெயில் வரும்படும் போது இதுலேருந்து வர மணமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மணக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நான் இங்கே ஒரு மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு நான் இங்கே வெந்தயத்தை எடுத்துக்கிறேங்க. அதிகமாக சேர்த்துடாதீங்க, 1 பிஞ்ச் அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே நீங்கள் 2 வரமிளகாய் எடுத்து நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குண்டு மிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே நான் இங்கே 15 நல்லா பெரிய சைஸ் பூண்டு பல்ல நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் தாங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு முழுசாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நாங்கள் 20 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கேப்பில் நான் இங்கே ஒரு 2 மீடியம் சைஸு நாட்டு தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தக்காளியை வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளியினுடைய பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா சுருண்டு வெந்திருக்கணுங்க. அது வரைக்கும் இது இருக்கட்டுங்க. கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேங்க. எல்லாருமே இந்த குழம்பு ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக நான் கடையில் வாங்கியிருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருக்குதுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்பு மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதையுமே நான் இங்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்ததுனால அதிக அளவு புளி சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக புளி சேர்த்திங்கனாலே போதும். அதிகமாக புளி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் புளிக்குழம்பு மாதிரி ஆயிடுங்க. அதனால் கம்மியாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இங்கே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையுமே இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வேப்பம்பூவை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா வேப்பம்பூவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த வேப்பம்பூ கசக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு துளி கூட கசப்பே இருக்காதுங்க. குழம்பனுடைய மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே நான் இங்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு பனை வெள்ளை எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட பனை வெள்ளை இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கடைசி 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க வேப்பம்பூ பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்துக்கூட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.